டிஸ்கஷன் பண்ணி வெரி க்ளோஸ் ஆர்ட் ஃபிலிம். ஏன் இது க்ளோஸ் ஆர்ட் ஃபிலிம்னா, மீ அண்ட் விஷ்ணு ஃப்ரம் வினிலா கபடிகுழு எங்கள் கெரியர் ஒன்னாவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சூரியன் எவ்ரிபடி இதுக்கு இந்த இந்த டைம்ல ஃபுல்லாக வந்து ஈ வாஸ் டூயிங் ஃபிலிம்ஸ், ஐ வாஸ் டூயிங் ஃபிலிம்ஸ், மூணாவது படம் ஒன்றா கம்பைன் ஆகி நாங்கள் ஒர்க் பண்ணுறோம். இதுக்கு நடுவில் நிறைய சினிமாக்கள் கேட்கறது, அவர் கதை சூஸ் பண்ணும்போது நான் சொல்கிறது, எனக்கு இருக்க நான் கேட்குற கதைங்க, அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ரைட்டர்ஸ் சொல்கிற கதையை வந்து ஷேர் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே ஒரு க்ரோ ஆகிற டைமில் தென் வி கேம் டு நோ அ பாயிண்ட் வென் ஹி ஸ்டார்ட் இஸ் ஓன் ப்ரொடக்ஷன் ஹவுஸ். ஓகே, நம்ம ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பண்ணுறோம், ஓகே தென் சூஸ் அ என்டர்டெயினர், ஓகே என்டர்டெயின் பண்ணுறோம், ஓகே காமெடி. Then we had a good chat as a technician work பண்ணும்போது, as an actor work பண்ணும்போதும், okay comedy is one of the very serious business. இது வந்து சும்மா ஒரு காமெடின்ற ஒரு ஜானர் இருக்கு, ஜென்ரலா பண்ணுமா ஷூட் பண்ணுமா காமெடி இருக்கு ஆர்டிஸ்ட் போட்டோமா ஜென்ரலா பண்ணாம, ஓகே வெரி சீரியஸ் ஜாப். இதுக்கப்புறம் வந்து ஒரு நல்ல ஸ்ட்ரக்சர் பண்ணி பண்ணுவோம். தட் இஸ் ஒன் ஆஃப் த ஐ சே தேங்க்ஸ் டு விஷ்ணு, ஒரு எக்ஸிகூட்டிவ் ப்ரொடியூசராக எனக்கு ஒரு பொஷன் கொடுத்து, அதுக்கு முக்கியமாக எக்ஸிகூட்டிவ் ப்ரொடியூசராக பொஷன் கொடுக்கறதுக்கான ஒரு ஒரு டெக்னீஷியனை வச்சுட்டு, இ ரியலி வாண்ட்ஸ் தி கண்டென்ட் ஆஸ் அ ப்ரொடியூசர் டு பி வெரி காமெடி சீன் இருந்தாலும் ஜென்ரலாகவே ஒரு காமெடி சீன் ஷூட் பண்ணுற மாதிரி இல்லாமல் அது குட்டி குட்டியான விஷயமாக ஒர்க் பண்ணுங்க. நாங்கள் டிரெக்டர்ஸ் சூஸ் பண்ணும்போதும் சரி, முருகானந்தம் சொல்ல போன டைரக்டர், ஈ ஹாஸ் இஸ் ஓன் ஆஸ் அ டைரக்டர் ஹாஸ் ஓன் ஸ்லாப்ஸ்டிக் திங் இஸ் ஹிம்செல்ஃப்னு சொல்லுவாங்க. ஒரு டைரக்டரோட ஒரு ஒரு முருகானந்தம் யாராவது ஒருத்தர் டைரக்ட் பண்ணாருன்னா அந்த ஆர்டிஸ்ட் நீங்கள் முன்னாடியே ஸ்க்ரீனில் பார்த்துருந்தாலும் அது வேர்ஷன் ஆஃப் முருகானந்தமாக இருக்கும்ன்றது என்னுடைய நம்பிக்கை ஒரு டெக்னீஷியாக ஷூட் பண்ணும்போது. அந்த மாதிரி ஒரு டைரக்டர் சூஸ் பண்ணும்போது அப்படி தான் சூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஷான் கோல்டன், இந்த படத்துக்கு ஜென்ரலாக நீங்கள் பார்க்குறது ஓகே சாங்ஸ் பார்த்துட்டீங்க, பட் ஐ திங்க் ஸோ திஸ் கதாநாயகன் ஹேஸ் டிஃப்ரெண்ட் ட்ராக்ஸ் ஆஃப் சீக்வன்சஸ், ஒரு ஒரு கேரக்டருக்குமே ஒரு தீம் பிடிச்சி ஒரு பேசி இது மாதிரியான குட்டி குட்டியான எஃபர்ட்ஸில் வந்துட்டு ஓகே ஆஸ் அ ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் அப்படியே ஒர்க் பண்ணிட்டு ஓகே ஒரு லைக் ப்ரைஸ் லைக் ஒரு ஆடியோ லான்ச் ரெண்டு சாங் போடுறோம், ஒரு 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 ட்ரெய்லர் பார்க்குறோம், வரப்போது படம் கமர்ஷியல் இல்லாமல் ஐ ஓப்பன் கிவ் த ப்ரேயர்ஸ், ஐ திங்க் தட் யூ பீப்புள் ஆல்சோ யூ சப்போர்ட் அஸ் டு மேக் திஸ் ஒன் மோர் ஸ்டெப் டு மேக் காமெடி ஆஸ் ஃபிலிம் மேக்கிங் வெ சீரியஸ் பிஸ்னஸ். ஏன்னா அதுதான் நம்ம ஒரு ஒரு டெக்னீஷியன்ஸாக சூஸ் பண்ணுறது, கேரக்டர் சூஸ் பண்ணுற வரைக்கும் வி ஆர் டேக்கிங் எஃபர்ட்ஸ். நெக்ஸ்ட் ப்ராடக்டாக ஒரு சில்குவார் பட்டி சிங்கம் செல்லன் டைரக்டர் வந்திருக்காரு. நெக்ஸ்ட் ஆல்சோ இஸ் காமெடி ஆனந்த் சார் நடிச்சிருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு கேரக்டரைசேஷன், அதுக்கு ஒரு காஸ்டியூம்ஸ், இந்த மாதிரி ஒரு ஒர்க் பண்ணி ஐ திங்க் தட் ஐ ஹோப் திஸ் ஃபிலிம் will be 100% blockbuster for the futuristic of film making, that too in entertainment, in comedy genre, to make a standard. Thank you, Sarah.